ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு விண்வெளி சம்பந்தப்பட்ட படங்க. ரொம்பவே டெவலப் ஆன பூமியில மக்கள் அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்க சமயத்துல திடீர்னு ஒரு நாள் நாம தினமும் பாக்குற சூரியன் உதிக்காம அப்படியே மங்கி போகுதுங்க. இதனால நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க பூமியில அப்படியே குளிர் பரவ ஆரம்பிக்குது. சோ சயின்டிஸ்ட் எல்லாருமே என்ன பிளான் பண்றாங்க, ஒரு பெரிய நியூக்ளியர் பாம எடுத்துட்டு போய் அந்த சூரியன் மேல போட்டு திரும்பவும் ட்ரிகர் பண்ணி பழையபடி ஒளிர வைக்கணும்னு பாக்குறாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரியே நியூக்ளியர் பாமையும் அனுப்பி வைக்கிறாங்க. சோ அதுக்கப்புறமா இவங்களோட பிளான் சக்சஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கறதா மீதிக்கிறது. வாங்க கதைக்குள்ள போலாம். 2007 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட பேரு சன்ஷைன். படத்தோட ஓபனிங் சீன்ல 2057 வருஷ பூமியை காட்டுறாங்க. மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. நம்ம சொன்ன மாதிரிதான் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா அதோட வெளிச்சத்தை இழந்து மங்கி போகுது. இதை பார்த்ததும் மக்கள் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா உயிரினங்கள் அழிய ஆரம்பிக்குது. சோ பிளான் பண்ண மாதிரியே சயின்டிஸ்ட் ஒரு 8 விண்வெளி வீரர்களை தயார் பண்ணி இந்த மிஷனுக்காக ஒரு விண்கலத்தை ஸ்பெஷலா ரெடி பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அதோட பேரு எக்காரஸ் 1. அந்த விண்கலத்துக்குள்ள சுமார் 87 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பாம் இருக்குங்க. இத சூரியன் கிட்ட போய் ட்ரிகர் பண்ணும்போது அது வெடிக்கும் இல்லையா, அந்த சமயத்துல மறுபடியும் பத்திக்கும் அப்படின்னு நம்புறாங்க. ஷிப்பையும் அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க பிளான் பண்ண டேட் கரெக்டா நெருங்கும் போது அந்த ஷிப்ல இருந்து எந்த விதமான தகவலுமே வரல. அந்த விண்கலமும் காணாம போயிருச்சு. அதுல டிராவல் பண்ணி போனவங்களோட நிலைமை என்ன அப்படிங்கறது பூமியில உள்ள மக்களுக்கு யாருக்குமே தெரியல. ரொம்பவே மர்மமா இருக்கு. சோ அதுல இருந்து சுமார் 7 வருஷம் கழிச்சு என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. பூமி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உரைய ஆரம்பிக்குது. சோ இனிமேலும் காத்திருக்க வேணாம் அப்படின்னு உடனடியா இதை தடுத்தாகணுமே மறுபடியும் மிஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இக்காரஸ் 2 அப்படின்னு அதே மாதிரி ஒரு விண்கலத்தை தயார் பண்ணி மறுபடியும் ஒரு 8 பேர் கொண்ட டீமை அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த சீன்ல அந்த 8 பேரையும் காட்டுறாங்க. 8 கேரக்டர் இருக்கனால நாம ஒவ்வொருத்தருக்கும் பேர் வச்சுக்கலாம். அதுல முதல் ஆள் ஷெர்லே, இவர் ஒரு டாக்டர். சோ நாம டாக்டர் பேர் வச்சுக்கலாம். ஓபனிங் சீன்ல என்ன பண்றாரு, அப்சர்வேஷன் ரூம்ல இருந்து சூரியனை ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல அந்த விண்கலத்தோட AI கண்ட்ரோல் உங்க கண்ணுக்கு இது நல்லது இல்ல அப்படின்னு எவ்வளவோ சொல்லியுமே எந்த அளவுக்கு சூரியனை உன்னால பிரைட்டா காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சூரியனை பிரைட்டா காட்டு அப்படிங்கிறாரு. காரணம் பூமியில மனுஷன் சூரியனை ரொம்பவே மிஸ் பண்ணிருக்கிறாப்ல. சோ இதே எக்ஸ்பீரியன்ஸ அவரோட டீமுமே அனுபவிக்கணும் அப்படின்னு நைட் சாப்பிடும் போது மத்தவங்க கிட்டயும் இதே சொல்றாரு. கடந்த பல வருஷமா நீங்க எல்லாம் சூரியனை பாக்கல இல்லையா, இப்ப பாக்கணும் பாருங்க, ரொம்பவே அருமையா இருக்குன்னு சொல்ல அடுத்ததா நம்ம கேப்டன் அமெரிக்காவை காட்டுறாங்க. சரி, இந்த படத்துல அவரோட பேரு ஜேம்ஸ் மேஸ். மூணாவதா இந்த ஷிப்போட பைலட் கேசி. நாலாவதா கேரசன், அதாவது ஷிப்புக்குள்ள ஆக்சிஜன் தேவைப்படுது இல்லையா, அதுக்காகவே ஒரு சின்ன கார்டனை அந்த விண்கலத்துக்குள்ள வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் எல்லாமே அதுல இருந்தா கிடைக்குது. இதை மெயின்டைன் பண்றதுதான் இவளோட வேலை. சோ இவ பேரு தோட்டக்காரின்னு வச்சுக்கலாம். அஞ்சாவதா ஹார்லி, கம்யூனிகேஷன் ஆபீசர் பிளஸ் செகண்டரி கேப்டன். ஆறாவதா ஷிப்போட கேப்டன் கனடா. ஏழாவதா ஷிப் டிராவல் ஆகி போகுது இல்லையா, அந்த ரூட் சொல்றதுக்கு நேவிகேட்டர் இருக்காரு, இவர் பேரு ட்ரே. கடைசி எட்டாவதா பாம் இன்சார்ஜ் ராபர்ட் கேப்பா. டாக்டர் சொன்னடியா இவங்க யாருக்குமே பிடிக்கல. சோ அடுத்ததா ஷிப்போட கேப்டன் என்ன சொல்லாருன்னா, நம்மளோட விண்கலம் போய்கிட்டு இருக்க பாதையில மின் காந்த புயல் ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ கொஞ்ச நேரத்திலேயே நாம டெட் ஜோன் அப்படிங்கிற இடத்துக்குள்ள நுழைஞ்சிருவோம். அதுக்கப்புறமா நம்மளால பூமிக்கு எந்த விதமான சிக்னலையும் அனுப்ப முடியாது, கான்டாக்ட் கட் ஆயிரும்னு சொல்ல அவரோட டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தருமே பூமியில இருக்கிற அவங்களோட சொந்தங்கள் நண்பர்களுக்கு கடைசி மெசேஜ அனுப்பலாம்னு பாக்குறாங்க. அதுல பாம் இன்சார்ஜ் கேப்பா அவனோட ஃபேமிலிக்கு மெசேஜ் அனுப்ப போறான். என்ன சொல்றான், எங்களால திரும்ப உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ண முடியாது, எப்ப அந்த சூரியன் திரும்ப உதிக்குதோ அப்ப எங்க மிஷன்ல நாங்க சக்சஸ் ஆகிட்டோம்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. கிட்டத்தட்ட இந்த மெசேஜ் உங்களை வந்து சேரும் போது அந்த சூரியனை நாங்க திரும்ப உதிக்க வச்சிருப்போம்னு சொல்றான். அது போக அவனோட சொந்த கதை சோக கதைன்னு பேசிக்கிட்டு இருக்க அதுக்குள்ளயுமே மத்தவங்க பேசக்கூடிய டைம் எல்லாத்தையும் இவன் காலி பண்ணிடுறான். சோ மத்தவங்க அவங்களோட ஃபேமிலிக்கு மெசேஜ் அனுப்ப முடியாம போகுது. இத பாத்துக்கிட்டு இருந்த மேஸ்க்கு கோவம் வர அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். சோ சுத்தி இருந்தவங்க இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டு மேஸ கொண்டு போய் அதாங்க நம்ம கேப்டன் அமெரிக்காவை கொண்டு போய் சைக்காலஜி டாக்டர் கிட்ட விடுறாங்க. அவரு என்னாச்சு என்ன பிரச்சனை கேட்கும்போது அவன் மட்டுமே அதிகமா பேசினதுனால என்னோட ஃபேமிலிய நான் காண்டாக்ட் பண்ண முடியல, 2 மணி நேரத்துக்கு மேல அவன் பேசியிருக்கான், அதனாலதான் அடிச்சேன்னு சொல்ல. சோ மேஸ சமாதானம் பண்றதுக்காக ஒரு சிமுலேஷன் ரூமுக்குள்ள அனுப்பி வைக்கிறாரு. அதுக்குள்ள போனதுமே இவன் சமாதானம் ஆகுறான். காரணம் என்னன்னா அந்த ரூமுக்குள்ள இவன் ஃபேமிலி கூட இருக்கும்போது இவனுக்கு என்ன ஃபீலிங் வருமோ அந்த ஃபீலிங் அப்படியே அந்த சேம்பர் ரூமுக்குள்ள அவனுக்கு கிடைக்கும். அடுத்த சீன்ல கேப்டனை காட்டுறாங்க. அவரு பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே ஒரு விண்கலத்தை அனுப்பி வச்சாங்க இல்லையா, அதுல இருந்து பூமிக்கு அனுப்பப்பட்ட ரிப்போர்ட்ஸ கண்டினியூவா பாத்துக்கிட்டு இருக்காரு. பழைய கேப்டனோட பேரு பின்பக்க. அந்த ரிப்போர்ட் படி அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்துல ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஆனதா குறிப்பிட்டிருக்காரு. சோ கேப்டன் உடனடியா தோட்டக்காரி கிட்ட இதை பத்தி கேட்கும்போது அந்த கேப்டன் சொன்ன மாதிரி நமக்கு ஆக்சிஜன் ஷார்டேஜ் ஆக வாய்ப்பே இல்ல, இன்னுமே அதிகமான பேக்கப் இருக்கு, நல்லபடியா போய்கிட்டு இருக்குன்னு சொல்ல இருந்தாலுமே கேப்டன் ரொம்பவே கவலைப்படுறாப்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி டிராவல் ஆன ஷிப் டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்க சமயத்துல டேமேஜ் ஆனதா அவர் குறிப்பிட்டிருக்காருங்க. அதை நினைச்சுதான் கேப்டனுக்கு கவலை. அவங்க புதன் கிரகத்தை தாண்டி போகும்போது மொத்த டீமுமே புதன் கிரகத்தோட அழக ரசிக்க போயிடுறாங்க. அடுத்த சீன்ல நேவிகேட்டர் ஆபீஸ காட்டுறாங்க. அவர் ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு. என்னன்னா இவங்க ஃபர்ஸ்ட் அனுப்புனாங்க இல்லையா அந்த விண்கலத்தோட சிக்னல் அவருக்கு கிடைச்சதா சொல்றாரு. அதுக்கு முக்கியமான காரணமே இந்த புதன் கிரகம் தான் சொல்றாரு. அது எப்படின்னா இந்த கிரகத்தோட மேல்
மேற்பரப்புல இருக்கிற அதிகமான இரும்பு ஒரு ஆண்டனா மாதிரி ஆக்ட் ஆகி நம்மளோட சிக்னலை ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போய் அந்த சிப்போட சிக்னலோட கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்றாரு. சோ பழைய சிப்போட கான்டாக்ட் இவங்களுக்கு கிடைச்சிருச்சு இல்லையா, சோ அதை வச்சு அந்த சிப்போட டிராவல் பேத்த கண்டுபிடிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ஒரு விஷயம் இவங்களுக்கு புரிய வருது. ஃபர்ஸ்ட் ஷிப் என்னமோ இவங்க பிளான் பண்ணபடியே சூரியனுக்கு ரொம்பவே நெருக்கமா போயிருக்கு, அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து வர சிக்னல் பூமியை வந்து சேரணும்னு கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் அனுப்பின ஸ்பேஸ் ஷிப் நல்லா இருக்கு, நல்ல கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம ரூட்டை மாத்தி திரும்பவும் ஃபர்ஸ்ட் ஷிப் போச்சு இல்லையா, அதே பாதையில டிராவல் பண்ணி அந்த ஷிப்புக்குள்ள யாராச்சும் உயிரோட இருக்காங்களான்னு பாக்கலாம், அதோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அதை கேட்டுட்டு இன்ஜினியர் மேசன் சொல்றான், எனக்கு இந்த ஐடியா சரியா படல, ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட ஐடியா ஒன்னே ஒண்ணு, ஒரே பிளான், எப்படியாச்சும் இந்த நியூக்ளியர் பாம்பை வெடிக்க வைக்கணும், அப்படி செய்யலனா மொத்த பிளானுமே வேஸ்ட் ஆயிரும். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஒருவேளை அந்த ஷிப்புக்குள்ள சிலர் உயிரோட இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அந்த ஷிப்போட இடத்துக்கு போனா பழைய பாம் அவங்க கொண்டு போன ஃபுட் எல்லாமே நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல மத்த மெம்பர்ஸ் இதுக்கு எந்த முடியுமே சொல்ல முடியல. சோ பிசிக்ஸ்ல எக்ஸ்பர்ட் ஆன பாம் இன்சார்ஜ் கேப்பா கிட்ட கொண்டு போறாங்க. சோ இதுக்கு தேவையான எல்லா கால்குலேஷனையும் போட்டு பார்த்துட்டு நமக்கு கண்டிப்பா எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல கண்டிப்பா அந்த ஷிப்போட பேத்ல போலாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஷிப்புக்கு போய் பழைய பாமையும் எடுத்து வச்சுக்கலாம், நமக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் அப்படி சொல்லவுமே இந்த ஷிப்போட பாதையை மாத்தி அமைச்சு பழைய ஷிப்பு போன அதே ரூட்டுக்கு கொண்டு போறாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த அந்த டீம் மறந்துட்டாங்க. இவங்க டிராவல் பேத்தை மாத்தும் போது ஷிப்போட மேல் பக்கத்துல இருக்கிற ஷீல்ட மாத்தி அமைக்கணும், அப்பதான் அந்த சூரியனோட வெப்பம் இந்த ஷிப்பை அட்டாக் பண்ணாது. இவங்க மறந்துட்டாங்க. சோ சூரியனோட வெப்பத்தால இப்ப நாலு பேனல் டேமேஜ் ஆயிட்டு, உடனடியா நாலு பேனலை சரி பண்ணல அப்படின்னா இந்த ஹோல் ஷிப்புமே வெடிச்சு சிதற வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல கேப்டனும் காப்பாவும் ஸ்பேஸ் சூட்டை போட்டுக்கிட்டு ரிப்பேர் பண்ண போறாங்க. ஷீல்ட ரிப்பேர் பண்றதுனால அது இவங்களை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது இல்லையா, சோ அந்த ஷீல்ட அப்படியே எதிர் திசையில மாத்துறாங்க. அப்படி மாத்தும் போது அவங்க ஷிப்ல உள்ள ரெண்டு கம்யூனிகேஷன் ஆண்டனா டேமேஜ் ஆகுது. அந்த ஆண்டனாவை இப்ப அவங்க யூஸ் பண்ணல, இருந்தாலுமே அந்த ஆண்டனாவுக்கு கீழே இருந்த ஆக்சிஜனுக்காக வளர்த்துக்கிட்டு இருந்த அந்த பிளான்ட் ஃபுல்லா அப்படியே தீல எரிஞ்சு கருகி போகுதுங்க. இதை பார்த்துட்டு தோட்டக்காரி ரொம்பவே வருத்தப்படுறா, அவளுமே அதுக்குள்ளதான் மாட்டிக்கிட்டு இருக்கா. அந்த டேமேஜ்ல இருந்து எப்படியாச்சும் ஷிப்பை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு நாள் அவங்க பேக்கப்புக்காக வச்சிருந்த ஆக்சிஜன் டேங்கை ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. அடுத்ததா வெளியில ஷிப்பை ரிப்பேர் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. ஷிப்போட உள்பக்கம் கொஞ்சம் டேமேஜ் ஆனதுனால இதே பொசிஷன்ல ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது. சோ ஆட்டோ பைலட் மோட ஆன் பண்ணி பழைய பொசிஷனுக்கு ஷிப்போட ஷீல்ட கொண்டு போக பாக்குறாங்க. ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா வெளியில ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா கேப்டன் அப்புறம் காப்பா, அவங்களோட உயிருக்கு ஆபத்தா முடியும். சோ உடனடியா ஆட்டோ பைலட் மோட ஆன் பண்ணி ரெக்கவர் பண்ண பாக்கும்போது வெளியில ரிப்பேர் பாத்துக்கிட்டு இருந்த கேப்டன் கிட்ட ஜேம்ஸ் என்ன சொல்றான், பாம சூரியன் கிட்ட கொண்டு போய் வெடிக்க வைக்கிறதா நம்மளோட முதல் கடமை, இதுக்காக உயிரை அர்ப்பணிச்சுதான் ஆகணும்னு சொல்ல ஆட்டோ பைலட் மூலமா பழைய பொசிஷனுக்கு ஷிப்பை கொண்டு வராங்க. அதுக்குள்ளயும் மூணு ஷீல்ட சரி பண்ணிட்டு நாலாவது ஷீல்ட கேப்டன் கையால புடிச்சு வச்சுக்கிட்டு கேப்பாவை உள்ள அனுப்பி வைக்கிறாரு. கடைசி ஷீல்ட லாக் பண்ணிக்கிட்டு அவரு வெளியில நிக்கிறாரு. சோ அவரோட கடைசி மூச்சையும் இந்த மிஷனுக்காக தியாகம் பண்றாரு. அடுத்த சீன்ல ஷிப்புக்குள்ள காட்டாங்க, அந்த நேவிகேட்டர் பண்ண தப்பாலதான் கேப்டன் கனடா இறந்து போனாரு அப்படின்னு நினைச்சு ரொம்பவே மன வருத்தத்துல இருக்கிறான், சூசைட் பண்ணிக்க பாக்குறான். சோ அவனை ஹைபர்னேஷன் ஸ்டேட்ல வச்சு தற்சமயம் அவன் தற்கொலை பண்ணிக்காம தடுக்கிறாங்க. கேப்டன் இப்ப இறந்ததுனால கம்யூனிகேஷன் ஆபீசர் ஹேட்லி தான் புது கேப்டன். அவர் டீம் கிட்ட இங்க நடந்த ஆக்சிடென்ட் பத்தி சொல்றாரு. இந்த டேமேஜ்ல தோட்டம் எரிஞ்சு போச்சு இல்லையா, சோ இவங்க எல்லாருமே டார்கெட்ட ரீச் பண்ற டைம் வர அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் அந்த ஷிப்புக்குள்ள இல்லன்னு சொல்றாரு. அதனால இவங்க முன்னாடி அனுப்புனாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் ஷிப்பு, அதை கான்டாக்ட் பண்ணி அதுக்குள்ள இவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் அப்புறம் எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸ் கிடைக்கும் நம்புறாங்க. அடுத்த சீன்ல மூணு பேர் மட்டும் தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப தோட்டக்காரி இந்த ஷிப்ல இருக்கிற ஆக்சிஜன் லெவலை வச்சு ஒரு மூணு பேரால டார்கெட் ரீச் பண்ற வரைக்கும் உயிர் வாழ முடியும், நம்ம டீம்ல ஒரு மூணு பேரை இழந்தா இதே பாதையில டிராவல் பண்ணி மிஷனை கம்ப்ளீட் பண்ணலாம், எல்லாருமே போகணும்னு நினைச்சா கண்டிப்பா நாம அந்த ஷிப் இருக்கிற வழியை தான் போகணும்னு சொல்றான். அடுத்த சீன்ல பிளான் படி ஒரு வழியா அந்த ஃபர்ஸ்ட் ஷிப்பை நெருங்கிட்டாங்க. சோ டீம்ல இருக்கிற நாலு பேர் ஷிப்புக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க போறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா அங்க சாம்பலா இருக்குது, நல்லா பார்த்தா அது மனுஷன் தீ பிடிச்சு எரிஞ்சதுக்கு அப்புறமா அவனால உருவான சாம்பல்னு புரிஞ்சுக்கிறாங்க. சோ நாலு பேர்ல ரெண்டு டீமா பிரிஞ்சு வேற வேற இடத்த செக் பண்ணி பார்க்கும்போது டாக்டர் ஹர்வி அங்க இருக்கிற தோட்டத்தை கண்டுபிடிக்கிறான். இதை பார்த்ததுமே இவங்களோட ஷிப்ல இருக்கிற தோட்டக்காரிக்கு ரொம்பவே சந்தோஷம். அடுத்தடுத்து ஷிப்ல இருக்கிற பாம செக் பண்ணி பார்த்தா அதுவுமே நல்ல கண்டிஷன் தெரிஞ்சுக்கிறாங்க. அது போக ஷிப்ல தண்ணியும் இருக்கு, அவங்களுக்கு தேவையான சில ரிசோர்ஸும் கிடைக்குது. சோ மேஸ் அந்த விண்கலத்தில் உள்ள கம்ப்யூட்டர் செக் பண்ணி ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமா, எதனால இந்த மாதிரி டேமேஜ் ஆச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுல பழைய கேப்டனோட ஒரு வீடியோ கிளிப்ல அவரோட முகம் அப்படியே தீ பிடிச்சு எரியற மாதிரி இருக்கு. அப்படி எரியும் போது என்ன சொல்றாருன்னா, கடவுளை மீறி நாம சாதாரண மனுஷங்க எதுவுமே பண்ண முடியாது, சோ இந்த மிஷனை நாங்க கைவிட்டுட்டோம்னு சொல்றான். இந்த வீடியோ வச்சு அவரோட ரெக்கார்டிங்கோட எக்ஸாக்டான டைமை பார்க்கும்போது கணக்குப்படி இவன் சூரியன் கிட்ட பக்கவா நெருங்கி இருக்காங்க. ரிலீஸ் பண்ற சமயத்துல தான் இந்த மாதிரி ஒரு முடிவை மாத்திருக்கானு புரிஞ்சுக்கிறாங்க. சோ பழைய ஷிப்போட கண்ட்ரோலை ஆன் பண்ணலாம் அப்படின்னு மேஸ் பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த விண்கலத்தோட மெயின் ஃபிரேம் கம்ப்ளீட்டா செஞ்சு போயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறான். அதனால இந்த விண்கலத்தை ஆபரேட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க டீமுக்கு இன்ஃபார்ம் பண்றான். அடுத்த சீன்ல டாக்டர் வேற ரூம்ல போய் பார்க்கும்போது ஷிப்போட பழைய க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே ஃப்ரண்ட் பேனல் ரூம்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள அப்படியே சூரியன்
சுட்டு சாம்பல் ஆகியிருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. இதை பாத்துக்கிட்டு இருக்க சமயத்துல திடீர்னு அந்த ஷிப் குலுங்க ஆரம்பிக்குதுங்க. ரெண்டு ஷிப்போட கனெக்ஷனும் கட் ஆகுது. அதுல பழைய ஷிப் அப்படியே கலண்டு வேற பக்கமா போயிருது. சோ இங்க இருந்து தப்பிச்சு இவங்களோட டிராவல் பண்ணி வந்த ரெண்டாம் நம்பர் ஷிப்புக்கு போகலாம்னு பார்த்தா ஒரே ஒரு சூட் தாங்க இருக்கு. சோ அதையுமே பாம் இன்சார்ஜ் இருக்கான்ல அவனுக்கு போட்டு அனுப்பி வைக்கிறாங்க. காரணம் கேப்பா ரொம்பவே முக்கியமான ஆளு, அவனுக்கு மட்டும்தான் பாம ட்ரிகர் பண்ற மெத்தட் தெரியும். இதை பாத்துட்டு இருந்த புது கேப்டன், இந்த முடிவை நீ எடுக்க கூடாது, நான் தான் புது கேப்டன், நான் சொல்ற மாதிரி தான் நீங்க நடக்கணும்னு சொல்ல. அதை கேட்டு கோபமான மேஸ், இந்த மிஷின் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா அவன் தான் போகணும் அப்படின்னு கேப்டன் கிட்டயே எழுத்து பேசுறான். இருந்தாலுமே மத்த மூணு பேரும் தப்பிச்சு போறதுக்கு மேஸ் வேற ஒரு ஐடியா பண்றான். அந்த ஷிப்புக்குள்ள இருக்கிற இன்சுலேஷன் மெட்டீரியல் யூஸ் பண்ணி அவங்க உடம்புல சுத்திக்கிட்டு இந்த ஷிப்ல இருந்து அவங்க வந்த ஷிப்புக்கு தாவலான்னு பிளான் பண்றாங்க. ஆனாலும் அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இதுல இருந்து அவங்க அங்க போகணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் அந்த ஏர்லாக் டோரை மேனுவலா ஓபன் பண்ணி பிடிக்கணும். ஒருத்தர் இந்த பழைய ஷிப்ல இருந்து அதை மேனுவலா ஆபரேட் பண்ணா மட்டும்தான் இவங்களால பழையபடி ஷிப்புக்கு போக முடியும். இதை கேட்டதுமே டாக்டர், என்னோட உயிரை நான் அர்ப்பணிச்சுக்கிறேன், உங்களுக்காக அந்த டோரை நான் பிடிச்சு வைக்கிறேன்னு சொல்லி பிளான் படி அந்த டோரை ஓபன் பண்ணி பிரஷர் குறையுறையும் இந்த ஷிப்ல இருந்து அந்த ஷிப்புக்கு தவறாங்க. அப்ப திடீர்னு திசை மாறி போக ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா நம்ம மேஸ் அப்புறம் பாம் இன்சார்ஜ் கேப்பா மட்டும் ஷிப்புக்குள்ள வராங்க. புது கேப்டன் அப்படியே பறந்து போய் அவரும் செத்து போறாரு. அடுத்த சீன்ல ஷிப் ஒன்ல இருக்கிற டாக்டரை கட்டுறாங்க. அவர் மேல அப்படியே சூரியன் படுது, அவரும் சாம்பலாகி போறாரு. இவங்களோட ஷிப்புக்கு வந்துட்டு பழைய ஷிப்போட ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்தா அது ஏர்லாக்க கட் பண்ணி விடலன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது போக வேற எதுவும் மால் ஃபங்க்ஷன் நடந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா அதுவுமே நடக்கல. யாரோ ஆபரேட் பண்ணி தான் இந்த ஷிப்பை பிரிச்சு விட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அது யாரா இருக்கணும் யோசிச்சு பார்த்தா பழைய ஷிப்புக்குள்ள போன நாலு பேரும் ஒன்னாதான் இருந்தாங்க. சோ ஒருத்தருக்கு தெரியாம இன்னொருத்தர் இதை செஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அதே மாதிரி இந்த ஷிப்ல ரெண்டு லேடி மட்டும் ஒன்னா இருந்தாங்க. சோ ஒருத்தருக்கு தெரியாம மத்தவங்க செய்யறதுக்கும் வாய்ப்பு இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு மீதம் இந்த ஷிப்ல இருக்கிற ஒரே ஒரு ஆளு நேவிகேட்டர் ட்ரே மட்டும் தான். அவர் தாங்க அந்த குற்ற உணர்வுல ஹைபர்னேஷன் ஸ்டேட்ல வச்சிருக்காங்கல்ல அவன் தான். அவர் தான் இப்படி பண்ணிருக்கணும்னு நினைச்சு சந்தேகப்படுறாங்க. அவன் உயிரிழந்தா நமக்கு தான் ஆபத்து, பூமியை காப்பாத்த முடியாதுன்னு நினைச்ச மேஸ் அவனை கொலை பண்ணிடலான்னு சொல்ல ரெண்டு பேரும் ஒத்துக்கிறாங்க. பைலட் கேசி மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஆனா மேஸ் அங்க இருக்கிற ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அவனை கொல்ல போறான். அங்க போய் பார்க்கும்போது அவனுக்கு செம்ம ஷாக்ங்க. ட்ரே அங்க இல்ல, அவன் அந்த சிமுலேஷன் ரூமுக்குள்ள இருக்கான். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே அவன் இறந்து போயிட்டான். உள்ள போய் எப்படி செத்துருக்கான்னு பார்த்தா அவன் கைய அறுத்து இறந்து போயிருக்கான். இதை பார்த்த உடனே மேஸ் மத்த மெம்பர்ஸை கூப்பிட்டு ஏன் நடந்திருக்குன்னு காட்டுறான். அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போது மேஸ் என்ன சொல்றான், கேப்பா நீ மட்டும் இந்த முட்டாள்தனமான முடிவை எடுக்கல அப்படின்னா இந்நேரத்துக்கு நாம மிஷனை முடிச்சிருக்கலாம். உன் பேச்ச கேட்டு இந்த பக்கமா ஷிப்ப திருப்பணும் இல்லையா, அதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைல மாட்டிக்கிட்டோம்னு சொல்ல ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமா சண்டை நடக்க ஆரம்பிக்குது. ஆனாலும் ரொம்ப நேரம் சண்டைப்பட முடியல. காரணம் அங்க ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஆரம்பிக்குது. சோ உடனடியா ஷிப்போட ஸ்டேட்டஸ் எடுத்து செக் பண்றாங்க. ஷிப்போட கம்ப்ளீட் ஆக்சிஜன் லெவலை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல நாலு பேருக்கு தேவையான ஆக்சிஜன் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா ஷிப் இப்ப எதுக்கு லோ லெவல் ஆக்சிஜன் காட்டுது அப்படின்னா யாரோ ஒருத்தர் அஞ்சாவதா இந்த ஷிப்புக்குள்ள உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, நமக்கு சொந்தமான ஆக்சிஜனை கன்சியூம் பண்றாங்க அப்படின்னு சொல்ல அந்த அஞ்சாவது ஆளு அப்சர்வேஷன் ரூம்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கேப்பா உடனடியா அந்த ரூமுக்கு போறான். அங்க போய் பார்த்தா கம்ப்ளீட்டா சூரிய ஒளிய மேக்சிமம் லெவல்ல வச்சு யாரோ நிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்லைங்க, பழைய ஷிப்போட கேப்டன் பின் பேக்கர் தான் அங்க நிக்கிறான். இவனை பார்த்ததுமே ஏதோ புலம்ப ஆரம்பிக்கிறான். கடவுளை பத்தி அவனோட நம்பிக்கை என்னென்னமோ சொல்லி பிணத்த ஆரம்பிக்கிறான். இவன் தான் அந்த ரெண்டு ஷிப்பையும் மேனுவலா பிரிச்சு விட்டுருக்கானு தெரிஞ்சுக்கிறான். ஆக்சுவலா பழைய கேப்டன் இந்த டீமை கொல்ல பாக்குறாங்க. கடவுளை இந்த பூமியை அழிக்க பாக்குறாரு, அதனாலதான் சூரியன் இந்த மாதிரி மாறி இருக்கு, நாம எதுவுமே பண்ண கூடாது அப்படின்னு அவன் நம்பிக்கிட்டு இருக்கான். இவனை பார்க்க வந்த கேப்பாவை அட்டாக் பண்றான். அவன் கையில இருக்கிற கத்தி வச்சு வயத்தை கிழிக்கிறான். இவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்காக ரூமோட சன்லைட்டை மேக்சிமம் லெவல வச்சுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறான் கேப்பா. ஆனாலுமே பழைய கேப்டனை கொல்ற அளவுக்கு சன்லைட் அந்த ரூம்ல பத்தல. உயிருக்கு பயந்து கேப்பா ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவன் பின்னாலேயே பழைய கேப்டன் துரத்தி வந்துகிட்டு இருக்கான். யாரு, பழைய ஷிப்போட கேப்டன். இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு பக்கத்துல இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள போய் கதவை அடைக்கிறான். இதை பார்த்ததும் பழைய கேப்டன் அந்த டோரை வெளிப்பக்கமா லாக் பண்ணி விடுறான். இவனை அடைச்சு வச்சுட்டு இந்த ஷிப்போட மெயின் பேனலை உடைக்கிறதுக்காக போறான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க தோட்டக்காரி அங்க கம்ப்ளீட்டா எரிஞ்சு கிடக்கிற அவளோட தோட்டத்தை போய் பார்த்தா அங்க ஒரே ஒரு செடி மட்டும் திரும்ப வளர ஆரம்பிக்குது. இதை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். இந்த ஷிப்போட மெம்பர்ஸ்ட சொல்லணுமே அப்படின்னு அங்க இருந்து கிளம்பும் போது அதுக்குள்ளயும் பழைய கேப்டன் இவளை வந்து கத்தியால குத்தி கொலை பண்ணிடுறான். அடுத்த சீன்ல கேப்பாவை காட்டுறாங்க. காயத்தை மறைக்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற சூட் எடுத்து போட்டுக்கிட்டு கதவை திறக்கிறான். ஆனா முடியல. அதே நேரத்துல ஷிப்போட மொத்த பவரும் கட் ஆகுது. இதை மேஸ் கவனிக்கிறான். அதே நேரத்துல தூங்கிக்கிட்டு இருந்த பைலட் கேசியும் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு ஒரு ஃபிளாஷ் லைட் எடுத்துட்டு போகும்போது அங்க பழைய ஷிப்போட கேப்டனுக்கு இதை பார்த்து ஷாக் ஆகுறான். அவன் இவளையும் கொல்ல பாக்குறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேகமா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடுறான். கட் பண்ணா மேஸ காட்டுறாங்க கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் எமர்ஜென்சி பேட்டரி வச்சு திரும்பவும் ஆன் பண்ணி பழைய நிலைமைக்கு ஷிப்பை கொண்டு வர பாக்குறான். ஆனா ஷிப்ல இருந்து எந்த ரிப்ளையும் வரல. சோ செக்யூரிட்டி கேமராவை ஆன் பண்ணும்போது கேப்பா அந்த ரூம்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிறான். அவங்க கிட்ட என்ன ஆச்சுன்னு கேக்கும்போது பழைய ஷிப்போட கேப்டனை பத்தியும் அவனோட தப்பான எண்ணத்தை பத்தியும் சொல்றான். இதை கேட்டதுமே அவனை நாம எப்படியாச்சும் தடுத்தாகணுமேனு ஷிப்போட மெயின் பேனல் ரூமுக்கு ஓடி போறான். கடுமையான குளிர் இருக்கிற அந்த கூலிங் டேங்க் குள்ள குதிச்சு பழையபடி அந்த மெயின் பேனலை திரும்பவும் செட் பண்ணி விடுறான். சோ அந்த பேனலை செட் பண்ணதுமே அந்த ஹோல் ஷிப்புக்குமே பவர் வர ஆரம்பிக்குது. அதே
நேரத்துல பழைய கேப்டன் பைலட் கேசிய கொல்ல பாத்துக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவ இப்ப அந்த சிமுலேஷன் ரூம்ல ஒளிஞ்சுகிட்டு இருக்கா. அங்க இருக்கிற நிழலை வச்சு அட்டாக் பண்றான். பார்த்தா அவன் அட்டாக் பண்ணது ஏற்கனவே செத்து போன. இதை யூஸ் பண்ணி பைலட் கேசி பழைய கேப்டனை கத்தி வச்சு ஓங்கி குத்திட்டு பாம் இருக்கிற ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். கற்பனா மேச கட்டுறாங்க, அவனால அந்த குளிரான டேங்குள்ள இருந்து வெளியே வர முடியாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கான். ஒரு கால் அந்த டேங்குக்குள்ள மாட்டிக்கிச்சு. அந்த நேரத்திலையும் பாம் ஆபரேட்டர் கேப்பாவை கால் பண்ணி எப்படியாச்சும் இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணிரு, நம்ம ஏற்கனவே சூரியனோட பக்கத்துல நெருங்கி வந்துட்டோம், சரியான ட்ராக்ல இருக்கிறோம், மேனுவலா அந்த பாமை செப்பரேட் பண்ணி உடனடியா வெடிக்க வைக்கணும்னு சொல்றான். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது குளிர் தாங்க முடியாம அந்த இடத்துலயே இறந்து போறான். சோ இவன் கேட்டுக்கிட்ட மாதிரியே மிஷனை முடிச்சு ஆகணும்னு நினைச்சு கேப்பா அந்த ரூம் விட்டு தப்பிக்கிறதுக்காக ஒரு பிளான் போடுறான். அந்த ரூம்ல இருக்கிற சூட்டை எடுத்து போட்டுக்கிட்டு எமர்ஜென்சி டோரை ட்ரிக் பண்ணி ஓட்டவெல வைக்கிறான். அதுல அந்த டோர் அப்படியே வெடிச்சு செதறது, அப்படியே பறந்து போகுது. சோ அவன் மாட்டிக்கிட்டு இருந்த ரூம் விட்டு வெளியில வந்து மறுபடியும் ஷிப்புக்குள்ள வரான். போற வழியில மேஸ் இறந்து கிடக்கிறத பாத்துட்டு நேரா கண்ட்ரோல் ரூமுக்கு போய் பாமை பிரிச்சு விடுற வேலையை ஸ்டார்ட் பண்றான். பாம் இவங்களோட ஷிப்பை விட்டு பிரிஞ்சு போகும்போது அந்த ஷிப்பை விட்டு ஜம்ப் பண்ணி பாம் இருக்கிற ரூமுக்குள்ள போறான். அதே நேரத்துல அந்த டோர்ல இருக்கிற ஓட்டையால அதாங்க இவன் உடச்சிருந்தான்ல அதுல பிரஷர் வேரியாகி இவங்க வந்த ஷிப்பு வெடிச்சு செதறது, சூரியனுக்கு இரையாகுது. அடுத்ததா பாம் ரூம்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற கேசிய போய் பாக்குறான். அவ ஏதோ ஒரு வார்த்தையை பேச வாயெடுக்கிறா, அதுக்குள்ளயுமே பழைய கேப்டன் வந்து இவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அவன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சு அந்த பாம் ரூமோட எட்ஜில கொண்டு போய் நிறுத்தி வைக்கிறான். அவனை கொல்லவும் பாக்குறான். இவன் இறந்துட்டா பாமை ட்ரிகர் பண்ணி வெடிக்க வைக்கவே முடியாது, இந்த டீம் அந்த மிஷன் கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆயிரும், அதே நேரத்துல பூமியும் அழிஞ்சே போயிரும். இதெல்லாம் கீழே படுத்துக்கிட்டு இருந்த நம்ம கேசியோட மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. நாம தான் எப்படியாச்சும் தடுத்தாகணும்னு வேகமா ஓடி வந்து பழைய கேப்டனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அவன் மேல் தோலை கிழிச்சு ரெண்டு பேரும் அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க சமயத்துல பாம் ரூம் அப்படியே சூரியனோட பக்கத்துல நெருங்க ஆரம்பிக்குது. சோ இவங்க இருந்த ரூம் ஷேக் ஆக ஆரம்பிக்குது. ஆளாளுக்கு ஒரு பக்கத்துல போய் விழுறாங்க. பைலட் கேசி கேப்பா கிட்ட நீ மேனுவலா ட்ரிகர் பண்ணி வெடிக்க வை அப்படின்னு சொல்ல நேரா போய் அந்த பாமை ட்ரிகர் பண்ணி வெடிக்க வைக்க பாக்குறான். தூரத்துல இருந்து இவங்களை தடுக்கிறதுக்காக பழைய கேப்டனும் வாரான். அதுக்குள்ளயும் பாமை ட்ரிகர் ஆகுது, அப்படியே வெடிச்சு செதறதுங்க. இதுல சூரியன் பழையபடி பத்தி எரிய ஆரம்பிக்குது. மறைஞ்ச சூரியன் மறுபடியும் உதிக்க போகுது. அந்த சந்தோஷத்துல அந்த டீம்ல உள்ள எல்லாருமே சூரியனோட வெப்பத்துல எரிஞ்சு போறாங்க. கற்பனா பூமியை காட்டுறாங்க. பாமேஞ்சர் கேப்பாவோட தங்கச்சி ரொம்ப நாளைக்கு முன்னால இவ மெசேஜ் அனுப்பினால அதை பாத்துக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல பல வருஷங்களுக்கு அப்புறமா பூமியில சூரியன் மறுபடியும் உதயமாகுது. தான் அண்ணன் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான்னு அவ ரொம்பவே சந்தோஷப்படுறா. அவங்களோட தியாகத்தை நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறா. பூமி இப்ப பனி பிரதேசமா மாறி இருக்கு. ஒரு வழியா இவங்க போன மிஷனும் சக்சஸ் ஆகுது. பூமி தன்னோட பழைய நிலைமைக்கு வருதுங்க. ஓகே கைஸ், இந்த படத்தை பத்தின கமெண்ட்ஸை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸ் பிடிக்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களுக்கு மீட் பண்றேன். தேங்க்யூ.